கோட்டை மாதிரி இருக்கு. ஐயோ குழம்புது. சாரி சார், சாரி. நாளைக்கு முதல்ல சரக்க மாத்தி அடிக்கணும். குட் நைட். எங்க போய் தொலைஞ்சாம? மாஸ்கோ, மாஸ்கோ, டேய் மாஸ்கோ, யார் மணி? ஞாபகம் இல்லையா? ஓ சாரி, நீயா? முதல்ல போய் அந்த புடவையை மாத்திட்டு வா. ஏன்? நல்லதானே இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் மாத்திக்கோன்னு சொல்றதுக்கும் நடுவுல பெரிய கதையே இருக்குமா? பொம்பளையே இல்லாத வீட்டுக்குள்ள புடவை இருக்கும் போதே நினைச்சேன் இதுக்குள்ள ஏதோ கதை இருக்குன்னு. அது என்ன கதை என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரோட புடவை இது? ஒன் சைட்ல வா, சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா? அதுவும் இல்லாம இது எல்லாருக்கும் சொல்ற கதை இல்ல. முதல்ல போய் புடவையை மாத்திக்க போ. என்னது இதாவது? ஓகேவா? இல்லனா இதுக்கும் ஏதாவது கதை இருக்கா? ஏன் கதையெல்லாம் விட, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏன் நடுராத்திரியில மழையில தனியா நின்னுகிட்டு இருந்த? சரி சரி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. நானும் உட்கார்ந்துட்டா? யாரு பரிமாறுறது? நான் பரிமாறுறேன், முதல்ல நீ உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, உன் ப்ராப்ளம் என்ன? நீ எங்க இருந்து வர? Facebook friend US, next week அங்க இருந்து வந்துருவான். எங்க parents க்கு இதுல இஷ்டம் இல்ல, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். parents கிட்ட சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா மாலையும் கழுத்துமா அவரோட தான் வருவேன்னு. இல்லனா நீங்க உங்க கையால எனக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டேன். நாம காதல நேசிக்கணுமே தவிர அத வலுக்கட்டாயமா அடைய நினைக்கூடாது. அவசரத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவித்தனம் இருக்கும், லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு பக்குவம் இருக்கும். லவ் ஒரு எமோஷன், கல்யாணம் லைஃப்ல ஒரு டிட்டர்மினேஷன். ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சின்ன குழந்தையில உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையனோட போட்டோ இருந்தா கொடுக்குறியா? ஏர்போர்ட்ல இருந்து அவன நேரா எங்கயா வர வைக்கிறேன். என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல. ஓ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நீங்க ஆர்டிஸ்ட் தானே? அவர் எப்படி இருப்பாரு நான் உங்க கிட்ட சொல்றேன், நீங்க பெயிண்ட் பண்ணுங்க. எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டு கெஸ்ட் வந்தா கவனிச்சுக்க முடியா? ஐயா கெஸ்ட கவனிக்கலாம், கோஸ்ட கவனிக்க முடியாது. ஊர்ல ஒரு கோயில் விடாம ஓடிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு.
என்னடா கோஸ்ட்ங்க குருஜி நைட் அவஸ்தப்பட்டது நான்தான் உங்களுக்கு என்ன உயிர் போயிட்டு வந்துச்சு உங்கள பார்த்தா பாட்டில்ல இத்தனோட மிச்சத்தை வச்சிட்டு தூங்கிட்டீங்க நீ எங்கனா அந்த Dress என்ன கழுத்துல கலர் என்ன குரு கூட சேர்ந்து ஆட்டை என்ன அவங்களுக்கு தான் புத்தி இல்ல உங்களுக்குமா புத்தி இல்ல அம்மா சேம் கன்ஃபியூஷன் நேத்து நைட் இதே மாதிரி தான் இருந்துச்சு நீங்க என்ன அடிக்கவே இல்ல ஆனா அடிச்ச மாதிரி இருந்துச்சு இடியட் சாயந்தரம் நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருந்த கொன்னிடும் சொல்லிட்டேன் வெளியே போ என்ன போ சொன்னாரு அப்புறம் ஏன் அவர் போறாரு காலையில நான் போட்டிருக்கானு அவர் போட்டிருக்காரா புரியலையே என்ன சேம் லுக்கா உன் அப்பையே வெளியே போ சொன்ன எங்க பண்ற நான் கோவக்கறேன் அப்படின்னா நான் பார்க்காத எனக்கு கண்ணாப்பின்னு கோவம் வரும் ஜாக்கிரதை வெளியே போ மறுபடியும் கன்ஃபியூஷன் ஏமா அடிச்சனே இல்லையே அப்புறம் ஏன் இந்த பக்கமா வலிக்குது எனக்கு நம்ம கிளாரிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கே என்ன மாஸ்கோ என்ன கிளாரிட்டி வேணும் நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதுல நீ தான் பேயே நான் பேய் தான் மாஸ்கோ நீ சீரியஸா காமெடி பண்ற நான் பேய் தான்டா அட போமா நான் பேய் தான்டா மாஸ்கோ குடிகார பையல போதையில உளறிட்டு இருக்காரு நான் நம்ப மாட்டேன் ஏய் தம்பி இங்க வா சார் கொரியர் சார் டெல்லில இருந்து வந்திருக்கு சார் ஆல்ரெடி உங்க வைஃப் சைன் போட்டாங்க சார் சரி ஏதோ ஒன்னு வந்து டேய் வீட்ல பொம்பளை இருந்தா அது வைஃபா தான் இருக்கணுமா வேற எந்த ரிலேஷன் இருக்க கூடாது அப்ப கையெழுத்து இப்படி போட்டுக்க கூடாது சார் மிஸ்ஸஸ் ரெபெக்கா ஷரத் ரெபெக்கா குருஜி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல நான் கிளம்புறேன் குருஜி குருஜி அவ கண்ணு ஆசை நிறைஞ்சிருக்கு குருஜி அவ மனுஷியா பேயா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல குருஜி நீங்களே பாத்துக்கோங்க அண்ணா ஒண்ணு ஜாக்கிரத குருஜி கெஸ்டா இருந்தா பாக்கலாம் கோஸ்ட் எப்படி பாக்குறதே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த புடவை கட்டாதானு உன்னதா கேக்குறேன் யார் நீ இந்த பிரஷ்ல படும்போது ஒவ்வொரு வண்ணமும் இன்னொரு வண்ணத்தை டாமினேட் பண்ணணும்னு துடியா துடிக்கும் ஏற்ற இறக்கங்களை யோசிச்சு அதை பேலன்ஸ் பண்றதுதான் என் பொறுப்பு நீ எந்த உருவத்துல வந்தாலும் என் இதயத்துல உன் உருவம் மாறாத நீதான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த உன்னை வெளியில போன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல ஆனா இன்னொரு தடவை உள்ள வந்துடாதன மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் மிஸ்ஸஸ் ரெபெக்கா வில்லியம்ஸ் நீ சொல்றது எதுவும் என் காதுல விழாது நான் சொல்றதுதான் நீ கேக்கணும் கல்யாணம்னா பந்தல் இருக்கணும் நம்ம கல்யாணத்துல பெயிண்ட் இருக்கணும் வர என்ன வரையணும்னு தெரியுமா நீயும் நானும் சேரணும் நம்ம மனசு Thank you.
ஒண்ணு பண்றோம் சுவாதி ஆபத்துல இருக்கான் அவளை எப்படியாவது காப்பாத்தியாகணும் சீக்கிரம் வாங்க ஹலோ கீதா எங்க இருக்கீங்கம்மா ஓகே மார்த்தாண்டா வா சார் நான் சொன்ன மாதிரி செய் சுவாதி எங்க இருக்கான்னு சொல்ல வச்சிட்டேன் இப்ப அவளை காப்பாத்துறது உங்க பொறுப்பு நீங்க சொன்ன இடம் இதா சார் கடந்த 60 வருஷமா இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கவே இல்ல சார் இது ஒரு ஓபன் லேண்ட் சார் இதுல எங்களோட விசாரணைப்படி பார்த்தா இங்க சரத்துன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது சார் ஓட்டர் ஐடி லிஸ்டா இருக்கட்டும் ஆதார் கார்டு லிஸ்டா இருக்கட்டும் அந்த பேர் ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல சார் உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார் சாரி சார் உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க சார் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற காதலன் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உயிருன்னு சொன்ன அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க நான் இழுத்துட்டு வந்திருக்க உன்னை போட்டு தள்ளி சமாதி கட்டினா கூட என்ன எவனும் கேட்க முடியாது இப்ப சொல்லு எங்க அவன் சரத் எங்க வருவா நிச்சயம் வருவா இல்லாத ஒருத்தரை நீ எங்க இருந்து கொண்டு வருவ இப்படி இருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐ அம் ரியலி சாரி சார் ஐ அம் சரத் சுவாதி என்கிட்ட தான் இருக்கா இப்ப அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல ப்ளீஸ் என் கூட வாங்க ஓகே யார் நீ யார் உன் அடிச்சது அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா சரத் எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன் தான் சரதா அந்த அளவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சரத்தையும் சுவாத்தியும் காப்பாத்த தானே எங்க ஆளுங்க போயிருக்காங்க அக்காவை நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க அவ இந்நேரத்துக்கு அக்காவை கொன்னிருப்பான் சார் என்னமா பேசுற நீ உனக்கு சுவாத்திக்கு என்ன சம்பந்தம் சுவாத்தி அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா யாரும் இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் ஆனாத என்னது ஹீரோ நீ சுவாதி ஆனாதியா ஆமா சார் நாங்க கேரளாவில ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு அங்க வாடனா வேலை செஞ்சவன் தான் அந்த சரத் பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் சார் அந்த விஷயத்தை நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயின் ஆனாங்க அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது கீதா ஏ கீதா என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு போன டைம் ஆச்சுல ஆமா நீ ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லு சரி வா வா என்ன நடந்து கீதா What happened? ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் உன்னால என்ன மறக்கவே முடியாதுன்னு நல்லதா இருக்கு பெரிய வீடு நிறைய பணம் நிறைய ஃபேன்ஸ் நல்லா செட்டில் ஹாப்பியா இருக்கல அப்ப நான் என்ன பண்றது நானும் ஹாப்பியா இருக்கணும்ல மறந்துட்டேன் துபாயில உன்னோட ஃபேன் உன் மேல பைத்தியமா இருக்கான் அவங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனா
பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் கிட்ட நான் உன்னை வித்துட்டேன். என்ன போன் பண்றியா? போலீஸ்கா? பண்ணு 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 பண்ணு. அவங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? உன் கண்ணுக்கு நான் மென்டல் மாதிரி தெரிஞ்சனா? உன் கண்ணுக்கு நான் பைத்தியக்கார மாதிரியா தெரியறேன்? இல்ல 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 சொல்லு. பைத்தியக்கார பட்டம் வாங்கன வேணுன பைத்தியக்கார பட்டம் நான் வாங்கன. நான் பைத்தியக்காரன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இப்ப யாராலும் எந்த தண்டனை கொடுக்க முடியாது. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை கொலை பண்ணணும் வெறியோட தான் வந்த. உனக்கு தெரியுத, பணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேன். இப்பவும் அந்த பணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுட்டு இருக்க. அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பினல்ல, ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் துபாய்க்கு அனுப்ப போறேன். இதுதான் டீல். இது ஃபைனல் டீல். நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துடும். கிளம்பு. நீ போவ எனக்கு தெரியும். ஒருவேளை நீ போல, இது வரைக்கும் இந்த அழக நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன். நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழக பாப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. இதுல ஒரு நடிகையோட மொத்த அழகும் அடங்கி இருக்கு. தண்டிக்கிறவரை எப்பவும் கடவுளாக முடியாது. தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலங்க போது மனுஷங்க அந்த தெய்வத்தை தான் நிந்திப்பாங்க. இல்ல ஃபாதர், எனக்கு வாழ்வே பிடிக்கல. இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். நான் செத்து போறேன். அப்ப செத்து போறேன். ஆமா, இந்த உலகத்தோட பார்வைக்கு நீ செத்து போயிடு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறேன். எங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு. அங்க என்னோட கசின் ஃபேமிலி இருக்கு. உனக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். அங்க உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி நிம்மதியா வாழலாமா. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அவனை பத்தி யோசிக்கிறியா? நீ இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை லீக் பண்ணானா, அது அவனுக்கு தான் ஆபத்தாயிடும். நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் விசாக்கு ஏற்பாடு பண்றேன். ஃபாதர் கொடுத்த தைரியத்துல மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஹைதராபாத் வந்தோம். இங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு அக்கா யூஎஸ்க்கும் நான் படிப்புக்காக பெங்களூர் போறதா வந்தா பிளான் பண்ணிருந்தோம். அந்த நேரத்துல தான் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அம்மா சுவாதி, விசா கிடைக்க இன்னும் ஒரு வாரம் போல இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. என்ன பண்றதுனே தெரியாத நிலைமையில அக்கா என்ன பெங்களூர் அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த ஒன் வீக் அவங்க கிட்ட மாட்ட கூடாதுங்கிறதுக்காக, இவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த ஷார்ட் பிலிம்க்கு அக்கா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கறதாவும் யுஎஸ்க்கு போக போறதாவும் சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்திரமே அக்காக்கு யுஎஸ்க்கு ஃப்ளைட் இருந்துச்சு. அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டரை பாக்குறதுக்காக காபி ஷாப் போறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் அக்காவோட லைன் கிடைக்காததால பயந்து போய் நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிச்சயமா அவன்தான் என் அக்காவை கொல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெபக்கா எங்க கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே. அவங்க சொல்ற சரத்தும் நீ சொல்ற சரத்தும் வேற வேற ஆளா? இல்லன்னா ஒருவேளை ரெபக்காவும் சரத்தும் சேர்ந்து சுவாதி ஏதாவது பண்ண நினைச்சிருப்பாங்களா? இதை பாருமா, இனிமேல் நீ பயப்பட வேணாம். வெளியே காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க. Oh, oh, oh.
ரெண்டு வழி இருக்கு. எந்த பக்கம் போயிருப்பாங்க? டேய் என்னாச்சு? போட்டை ஏன் நிறுத்திட்டேன்? அந்த போட் எங்க போயிருக்குன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போ. உண்மையில நடந்தது வேற, நீங்க நினைக்கிறது வேற. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறதும் வேற. அந்த ஷரத் நீங்க நினைக்கிற மாதிரியும் இல்ல ரெபேக்கா சொல்ற மாதிரியும் ஒரு மனுஷனே இல்ல. இஸ் எ கோல்ட் பிளட்டட் ஹியூமன் டிராஃபிக்கர். பெண்களோட ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிற ஒரு ராட்சசன். சாயந்திரம் ஸ்வாதிக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட். என்னை பார்க்க கிளம்பி வரதா சொன்னா. அதான் எனக்கு பண்ண லாஸ்ட் கால். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், ஆனா அவங்க வரல. ரெபிகா மேல இருந்த சந்தேகத்தினால அவங்க வீட்டுக்கு போனேன். ஏய் ஸ்வாதி எங்க? ஏய் உன்னதான் கேக்குறேன், ஸ்வாதி எங்க சொல்லு. உன்னதான் கேக்குறேன், ஏய் ஸ்வாதி எங்க வச்சிருக்க? மேடம் ஸ்வாதிக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க மேடம் போனா? ஏதாவது சொல்லுங்க மேடம், பிளீஸ் மேடம், ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்லுங்க மேடம், சுவாதி உயிரோட இருக்காளா இல்லையா? சுவாதி ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. நீ செத்துட்டேன்னு உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கான இவன். இப்ப நான் உன்னை கொன்னாலும் எவனும் கேள்வி கேட்க முடியாது.
சர்ச் ஃபாதர் மெரிட்டி ஃபோன் பண்ண வச்சு ஸ்வாதி அங்க வர வச்சோம். அதுதான் அவ ஃபோன்ல இருக்கிற லாஸ்ட் கால். இதா சார், இதா சார் உண்மை. டேய் ஸ்வாதிக்கு ப்ராப்ளம்னு ரெபேக்காக்கு எப்படி தெரியும்? டெலிபதி, டெலிபதினால தான் ஸ்வாதி ஆபத்துல இருக்காங்கற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. டெலிபதி யூஸ் பண்ணி தான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பயப்படாதே, உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரெபேக்கா டெலிபதியை தன்னோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணல. ஸ்வாதியோட வாழ்க்கையை டெலிபதி மூலியமா அவங்க அழிக்கல. தன்னோட விதிவசத்தால குழந்தை இழந்தவங்க டெலிபதியை யூஸ் பண்ணி திரும்பவும் அவங்களோட வாழ்றாங்க. பயத்தோட வாழ்ற ஸ்வாதியும் அவங்களோட குழந்தைய நினைச்சாங்க. பார்த்த நிமிஷத்துலயே ஸ்வாதியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருட்டில் அவளோட ஷேடோவை பார்த்து அதை தன்னோட மரணம்னு பயப்படுற ஸ்வாதிக்கு டெலிபத்தின்னு ஒரு புக்கு கொடுத்து அவளோட வாழ்க்கையில பயத்தை போக்க துணையா இருந்தாங்க. அதை தாண்டி டெலிபத்திங்கிற கலையை அவங்க சுயநலத்துக்கு எப்பவுமே யூஸ் பண்ணிக்கல. தன்னோட சுயநலத்துக்காக டெலிபதியை பயன்படுத்துறவங்களா இருந்தா அவங்க உயிரை ஏன் பலி கொடுக்க தயாரா இருக்கணும் சொல்லுங்க. அப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல கிளாஸ் உடைச்சு உன்னை ஏண்டா அப்ப கொலை பண்ண வந்தா? அந்த கிளாஸ் உடைச்சதே நான் தான் சார். அந்த விக்கல உண்மை கிடையாது. நாங்க போனதா உங்களுக்கு தனி கொடுக்க இல்ல சார். உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நாங்க பண்ண நாடகம் சார். எதுக்குடா அந்த பிளான்? என்னடா பிளான் பண்றீங்க சொல்லு. டைரி, அந்த டைரி காக்க. அந்த டைரி உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்குள்ள இருக்கிற கதையை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் ரெபேக்கா சொல்ற கதையை நீங்க கேட்கணும். அது எல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பணும். அதெல்லாம் உண்மைன்னு நம்பி தாண்டா இங்க வந்திருக்கேன். அப்படின்னா டைரியில படிச்சது, இன்ட்ராகேஷன் ரூம்ல நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன தாண்டா அர்த்தம்? ரெபேக்காவுக்கும் சரத்துக்கும் என்ன தாண்டா உறவு? நான் தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கேடா சொல்லு. ஆமா, நீ யாரு? நான் ஏற்கனவே கொலை பண்ணவல, நீ உயிரிழக்கான எப்படி சொல்லுவ? நான் உனக்கு லவ்வரா? எதுக்காக வந்த? என்ன நாடகம் இதெல்லாம்? கட்டுக்கதை. ஆமா, கட்டுக்கதை. இட்ஸ் எ குக்ட் அப் ஸ்டோரி. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக நானே உருவாக்குன கதை. தன்னோட வாழ்க்கையை தனக்கே உரிமை இல்லாம வாழக்கூடிய ஒரு அப்பாவி. அந்த வாழ்க்கையை கூட அந்த சரத் அவளுக்கு இல்லாம பண்ணிட்டான். அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அந்த மூணு நாள் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்குதான் அவன் முடிவுக்கு நாங்க புளியார சொல்லி போட்டோம். அவன் ஒரு பயங்கரமான ஹியூமன் டிராபிக்கர். இதுல சட்டவங்களை தண்டிக்காம அவன் ஒரு பைத்தியம் கொடுத்த சர்டிபிகேட் தான் அவனுக்கு ஆயுதம். அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு வர வைக்கணும். இங்கதான் வர வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். அந்த பிளானோட ஒரு பாகமா தான் வீடு மொத்தம் சந்தேகப்படுற மாதிரி அவங்க வச்சாங்க. அந்த டைரியில அவனை இவங்க லவரா மாத்தி ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சாங்க. ஸ்வாதி மிஸ்ஸிங்னு முதல்ல நேஷனல் மீடியமுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் அதை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அரெஸ்ட் ஆகி அவங்க மேலே சந்தேகத்தை உருவாக்கணும். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனால் அன்றைக்கி அந்த டைரியை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ தான் அவங்க நான் தான் ஸ்வாதின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஃபேன் அவன் தான். உங்கள் மூலமாக தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தெரிய வரும். இதெல்லாம் அவனுக்காக மட்டும்தான் பண்ணது. அவங்க சொல்ற அந்த கட்டுக்கதை நம்ம எல்லாருக்கும் அவனும் கேட்கணும். அதை நம்பி அவன் இங்க வரணும். நாங்க பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்துட்டான். இவ்ளோ பிளான் பண்ணி அவனையே இங்க கூட்டிட்டு வரணும். எங்களையே இங்க கூட்டிட்டு வரணும்னாலதான் நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கலாம்ல. சட்டத்தை தான் கையில எடுத்துக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? நீ கடத்திட்டு வந்த பெண் குழந்தைகள்ல 10 பேர் சேஃபா இருக்காங்க. இன்னும் 2 பேர் எங்க? நான் மறைச்சு வச்சிருக்க பொண்ணுங்களை என்ன தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஏய், பாரு,
காப்பாத்திட்டேன்னு சொன்னேன். 12 பேர் இருக்காங்க. என்ன பத்தி தெரிஞ்சும் கூட எப்படா என்ன நம்பின? பாவண்டா பொம்பளை குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற ஆதரவில்லாத குழந்தைங்க. பொம்பளை குழந்தைங்க, ஆஃப்டர் ஆல் பொம்பளை குழந்தைங்க, நாம்பளடி எனக்கு அவங்களோட தான் வேலை. காப்பாத்த வந்திருக்கல நீ, முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாக்கலாம். பாம்பள என்ன சொன்ன? பின்னாடி இருந்து அடிக்கிற? ஓஹோ, உன்ன முன்னாடி வர வந்து அடிக்கணுமா? எதுக்குடா? நானே திரும்பி நின்னா உனக்கு முன்னாடி தான் இருப்பேன். கொண்டுடா. ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட உயிர் போறது உறுதி, இவங்களும் உயிரோட போக போறது உறுதி. நான் சொன்னல சார், நம்ம போட்டிங்க விட்டுட்டு ரெபெக்கா எங்க கூட்டிட்டு போயிட்டான். என்னடா அது, டெட் பாடி மாதிரி இருக்கு. ஆமா சார், இப்படி கொண்டுட்டு. டே டே, பாம்ப அது, பின்னாடி வா. பெரிய ஆதி பராசக்தி மாதிரி வந்தா என்ன நீ சாவடிப்பியா? இப்ப நான் உன்னை சாவடிக்க போறேன். நீ சாவடி சாவு. என்ன சாவடிக்க வந்தியா? அவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு? என்னோட சக்தியால உன்னை கொல்லணும்னா ஒரு நொடியில அரை நொடி மெச்சமாயிடும். ராவணனுகளுக்கு மத்தியில போராடிட்டு இருந்த சுவாதி மூலமாதான் இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டான்.